You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்ரீராம் அல்டிமேட் சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சைக்கிள் வந்து பார்க்குறோம். சைக்கிள் வந்து 1 lakh, 2 lakhs, ஏன் அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது எல்லோரும் நினைப்பாங்க. நார்மல் சைக்கிள்லேயும் ஒரு 10,000 rupees சைக்கிளையும் கேர் இருக்குது, டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரெண்டுமே சிமிலர் தானே அப்படின்னு நினைப்போம். அது ஏன் அந்த ரீசன் வந்து அது காஸ்ட் அதிகமாகுது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ரீசன் வந்து டிசைன். எப்பவுமே ஒரு சைக்கிள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது முதல்ல வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து டிசைன் தான். டிசைனர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து டிசைன் பண்ணும்போது ஒரு சிங்கிள் டிசைனோட ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 100 designs எடுப்பாங்க. அந்த டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட் போகுது, எது பெஸ்ட்டோ அந்த டிசைன்ஸ் மட்டும் எப்பவுமே எடுப்பாங்க. இப்போ ஒரு புது டிசைனை வந்து இப்போ மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து புதுசாக டூல்ஸு, அப்புறம் டெக்னாலஜி, அப்புறம் மோல்ட்ஸ்லாம் நிறைய புதுசு புதுசாக யூஸ் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு வந்து ஒரு மெயின் ரீசன் ஆகிடும் உங்களோட சைக்கிளோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ப்ராசஸ். இப்போ டெஸ்டிங் ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு, ரொம்ப காமனாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது சைக்கிள் டெஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு மிஷினில் வந்து அதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி லோடு அதெல்லாம் கொடுத்து அது எவ்வளோ தூரம் வித்ஸ்டாண்ட் பண்ணுதோ அது வரைக்கும் அதை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதே சமயம் நார்மல் ரோட்ஸ் அப்புறம் ஆஃப் ரோட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு வந்து அந்த சைக்கிளை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ ரோட் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா விண்டர்னல் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அந்த விண்டர்னல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் வந்து ஏரோடைனமிக்காக இருக்கிறதுக்காக பார்ப்பாங்க. அந்த சைக்கிள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகலாம் அந்த சைக்கிளில் நீங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல். இப்போ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நார்மல் சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா 15,000 அப்புறம் 10,000 சைக்கிள்ஸ்லேயே இப்போ நார்மலாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா அலுமினியமில் அப்புறம் ஸ்டீலில் கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப ஈஸியாகவும் ரிப்பேரபிள், அப்புறம் அவைலபிளாகவும் இருக்கும். அதே சமயம் இப்போ அலுமினியம் ஆலையில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, காஸ்ட்லியஸ்ட் அலுமினியம் ஆலையை கூட இருக்குது. ஏன்னா 3 lakh சைக்கிள்ஸில் கூட இப்போ லைட் வெயிட் அலுமினியம், அதே சமயம் அது வந்து வீக்காக இருக்காது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதே சமயம் ரொம்ப காஸ்ட்லியான ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபரும் டைட்டானியம் தான். அது வந்து ரொம்ப ரேராகவும் யூஸ் பண்ணுவாங்க, அதே சமயம் ஒரு ப்ரொஃபஷனலாக அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பேஸ் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு 50 to 70 ஆரம்பிக்கும். இப்போ வந்து ஹையஸ்ட் ரேஞ்சுனால் அது வந்து 7 lakhs, 8 lakhsன்னு போயிட்டே இருக்கும். இன்னும் டைட்டானியம் வந்து ரொம்ப ரொம்ப ரேரு, கார்பன் ஃபைபரோட ரொம்ப ரொம்ப ரேக்கா. டைட்டானியம் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சில டைம் வந்து ரோட் பைக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு டூரிங் பைக்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லா கண்டிஷனும் அது எல்லா கண்டிஷன்லேயும் அந்த பைக் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதாவது சொல்லி தான் டைட்டானியம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸ். இப்போ நார்மலாக ஒரு சைக்கிள் வாங்குறோம், 10,000 rupees சைக்கிள், அது அன்பிராண்டட் கியர்ஸ் கூட இருக்கலாம். சிலவாட்டி பார்த்தீங்கன்னா பிராண்டட்லேயே ரொம்ப 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 பேசிக்கான கியர்ஸ் கொடுத்துருக்கலாம், பிரேக்ஸ் கொடுத்துருக்கலாம், அதுமாரிலாம் கொடுப்பாங்க. இப்போ பேசிக்காக நீங்கள் வச்சிங்கன்னா ஷிமானோ டோனி ரொம்ப ரொம்ப பேசிக்காக இருக்கும், ஷிஃப்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்காது. அதே சமயம் நீங்கள் ஒரு ஹையண்டாக போனீங்கன்னா அல்டிகரா, அப்புறம் நான் 105 அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ப்ரீமியமாக போனீங்கன்னா அதெல்லாம் வந்து ஷிஃப்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா கியர்ஸு, ஹப்ஸு, பிரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்ட்லேருந்து ஒரே காம்போனன்ஸாக வரும். இப்போ 105 வாங்கினா 105 ஹப்ஸு, அப்புறம் 105 பிரேக்ஸு அந்த பிராண்ட்லேயே வரும் உங்களுக்கு. அந்தமாரி வாங்கும்போது உங்களுக்கு ஷிஃப்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து லாங் டியூரபிளாக இருக்கும் அந்த காம்போனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனில் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காஸ்ட்லாம் அதிகமாகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் சார்ஜஸ். இப்போ நீங்கள் நார்மலாக இப்போ இன்டர் ஏஷியா லைக் சைனா, இந்தோனேஷியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் அந்தமாரி வாங்கும்போது உங்களுக்கு இம்போர்ட் சார்ஜஸ் வந்து கம்மியாகும். இதே வந்து ஒரு அமெரிக்கா, இங்கிலாண்டு அந்தமாதிரி நீங்கள் சைக்கிள்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இம்போர்ட் சார்ஜஸ் அதிகமாகும், அதே சமயம் உங்கள் சைக்கிளோட காஸ்ட்டும் அதிகமாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர். இப்போ லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான சைக்கிள்ஸ்க்கு வந்து
ஒரு அன்ட்ரெயின்ட் லேபரோ ஒரு மிஷின்ஸோ அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவுமே இந்தமாரி சைக்கிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸாக அதிகமாக அந்த சைக்கிள்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. இந்த மேனுஃபேக்சரிங்லாம் வந்து ரொம்ப ப்ரிசைஸாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா குட்டாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கில்டு லேபராக தான் வைப்பாங்க. எப்பவுமே அவங்க வந்து ஸ்கில்டு லேபராக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அவங்க சேலரி அதிகமாக கொடுக்கணும், அந்த காரணத்தாலே நம்ம ப்ரைஸ் ரேட் வந்து அதிகமாகும். அதே சமயம் கஸ்டமர் எதிர்பார்ப்பும் அதுமாரி தான் இருக்கும், ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ காசு போடுறதுக்கே அந்த குட் குவாலிட்டி அண்ட் குட் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிளோட வெயிட். இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதலே ரெண்டு டாபிக் நான் இப்போ பேசியிருப்பேன், ஃப்ரேமு காம்போனன்ட்ஸு. இந்த ரெண்டு காம்போனன்ட்ஸும் இந்த ரெண்டு பார்ட்டும் இந்த வெயிட்டில் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். இப்போ வந்து காம்போனன்ட்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக அதே சமயம் அதோட ஸ்பெசிஃபிகேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் குவாலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதோட உங்களுக்கு அந்த காம்பனோட வெயிட், அந்த பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வெயிட் வந்து ரொம்ப 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 கம்மியாகும். இப்போ ஒரு சைக்கிளில் வந்து எப்பவுமே ஒரு 10 kg இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு 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 1/2 kg குறைக்கிறதே பெரிய விஷயம். அதனால தான் ஒரு சின்ன சின்ன பார்ட்லேயும் அவங்க வந்து வெயிட்டை வந்து கம்மி பண்ணுவாங்க. அதே சமயம் ஃப்ரேமும் வந்து சொல்லியிருப்பேன், கார்பன் ஃபைபர் டைட்டேனியம், இது வந்து மோஸ்ட் லைட்டஸ்ட்டு மெட்டீரியலாகவும் வச்சுக்கலாம், அதே சமயம் டியூரபிள் மெட்டீரியல். அதனால தான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃப்ரேம்ஸ்லாம் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க எல்லா எப்பவுமே அதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதனால தான் இது வந்து ஒரு பெஸ்ட்டு காம்போனண்ட்டாக இருக்குது. அதே சமயம் இது வந்து உங்களோட பட்ஜெட்டை வந்து சைக்கிளோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கும். ஸோ இதுதான் அந்த ரீசன்லாம் உங்களோட அந்த சைக்கிளின் காஸ்ட்டை வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்தமாதிரி டிஃப்ரெண்ட்டான இன்டர்வோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.